இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை சில்க்ஸ். மகத்துவமான தீபாவளி, தனித்துவமான ஆடைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வி ஆர் த பாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன் வி ஆர் த பாய்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிபி ஹவுஸுங்கிறது பாய் அண்ட் உமன், லைக் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான். இது வந்து சேனல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி காமிக்க மாட்டேதான், உமன் எம்பவர்மெண்ட் இங்கே எங்கன்னு எனக்கு புரியல. அந்த பாய்ஸ் வச்சு தான் அந்த ஷோவே நடந்த மாதிரி ஒரு இது காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, நான் மும்பையில் ஷூட்டில் பிஸியாக இருக்கேன்னு சொன்னாங்க, நான் ஷோ பார்க்கல. பட் எனக்கு ட்விட்டரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மீரா உங்களை வந்து எல்லா பாய்ஸும் வந்து ரொம்ப ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபன் பண்ணியிருக்கலாம் ஓகே, பட் சில விஷயம் உங்கள் மூவி ஆஃபர்ஸ் இதெல்லாம் பற்றி அவங்க ரொம்ப வந்து உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சில விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மீராவை அட்டாக் பண்ணி மீராவை நெகட்டிவா பேசி மீராவை கிண்டல் பண்ணி தான் இங்க நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து சோர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னாலதான் என்ன வச்சுதான் நிறைய பேர் வந்து ஃபேம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு 2-3 ஆஃபர்ஸ் ஆச்சு பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து இந்த 4 பாய்ஸும் வந்து சேர்றது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடந்தது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. அதை ரொம்ப நல்லா கரெக்டா வாட்ச் பண்ண ஆடியன்ஸ்க்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த 4 பாய்ஸுமே என் பின்னாடி தான் லோ லோ லோன்னு சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஹவுஸ்ல. பட் யாருக்குமே தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. ஏன்னா என் கூட இருந்தா மத்த ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிடும். எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, எவ்ரி பாய் வாண்டட் டு பி வித் மீ, ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம், ஒரு பையன் என்னோட இருந்தா மத்த இன்னொன்னு ஒரு பையனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடும். யாரு என் கூட இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்படி யாருக்கும் தெரியாம மீராவோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அண்ட் எந்த பாயும் எனக்காக வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணதே கிடையாது ஷோல. அண்ட் மத்த கேர்ள்ஸுக்காக பயந்து நிறைய பேர் என்ன லவ் பண்ணதை கூட சொல்லாம காட்டாம மறைச்சு அங்க வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அது இன்னொன்னு ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எவ்ரி வீக் வந்து எல்லாருமே வந்து என்ன நாமினேட் பண்ணிருப்பாங்க. பாய்ஸும் சேர்த்து கேர்ள்ஸும் சேர்த்து எல்லாருமே நாமினேட் பண்ணிருப்பாங்க என்ன. அண்ட் வெளியில வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன், நான் வந்து ஆள் வச்சு ஃபேன் செட் பண்றேன், சோசியல் மீடியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்க எல்லாருமே சோசியல் மீடியா போய் பாத்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராமும் ட்விட்டரும் தான் காலியா இருந்திருக்கும். அந்த நான் ஒரு மாசம் அந்த பிபி ஹவுஸ்ல இருந்த டைம்ல மத்த எல்லாரோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஹை லெவல் ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருந்தது. என் சைட்ல இருந்து தான் ஒரு ப்ரமோஷனோ எந்த இடத்துலயுமே போல. அதுக்கான ப்ரூஃப் நீங்க போய் பார்த்தாலுமே தெரியும் எல்லா இடத்துலயும். அண்ட் ஆனாலும் எனக்கு எவ்ரி வீக் வந்து ஓட்டு போட்டு மக்கள் என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. மக்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த மக்களோட சப்போர்ட்னால தான் 5 வாரம் வரைக்கும் இருந்தேன். எதுக்காக தேவையில்லாம சேரனோட விஷயத்துல எனக்கு நியாயம் கிடைக்காம பர்பஸ்ஃபுல்லி என்னை வந்து வெளியில எலிமினேட் பண்ணாங்க. அது யாரோட பிரச்சனை, என்ன மாதிரி கேம்ஸ் அங்க ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த 4 பாய்ஸ் வி ஆர் த பாய்ஸ் சொல்றாங்க, அந்த 4 பேருமே சரியான கவர்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே என்ன அப்படி பாப்பாங்க, என் கூட பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து பேசுவாங்க. அதையும் தாண்டி வாரம் வாரம் எப்படி மக்களோட சப்போர்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு ஓட்டு கிடைக்குது, இதெல்லாம் நினைக்கும் போது உடனே வந்து ஓட்டிப்பாங்க. ஒரு நாள் தான் இருக்கும் மேக்சிமம். ஒரு நாள் என் கூட நல்லா பேசுவாங்க இருப்பாங்க, உடனே அடுத்த நாள்ல இருந்து மாறிடுவாங்க. ஏன்னா மத்த உமன்ஸோட ஓட்டு போயிடும்ல என்னோட இருந்தா. பிபி ஹவுஸோட பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமாங்க, எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, எவ்ரி பாய் வாஸ் அட்ராக்டட் டு மீ, அண்ட் தே வாண்டட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ, அண்ட் த கேர்ள்ஸ் காண்ட் ஈவன் டைஜஸ்ட் தட். ஏன்னா பாய்ஸ் ஃபெல்ட் ஹாப்பி பீயிங் வித் மீ. ஐ வாஸ் ஃபன், ஐ வாஸ் ஜாலி, ஐ வாஸ் பாசிட்டிவ். எல்லா பாய்ஸும் என்ன சுத்தி தான் இருப்பாங்க. அது அந்த எந்த பொண்ணாலையும் பார்க்கவே முடியாது. They were so insecure and பாய்ஸ்க்கு வேற வழியே இல்ல. மத்தவங்களுக்காக பயந்து அவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க. இதுதான் நடந்துச்சு. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு மத்த பொண்ணுங்க எல்லாம் மேல போய் விழுந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியாது. I have my self respect and I be on my own. Whoever wants to derail me or throw negative things and attack me or mock me, make fun of me, because உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி பேசுறேன்னா, ஃபேம்ங்கிறது உங்க யாருக்குமே கிடையாது. The most fameable person is me. And அந்த 4 பாய்ஸ் கிண்டல் பண்ணாங்கல்ல என்ன பத்தி, அந்த 4 பாய்ஸ்க்கு தெரியும் என் ஃபேம் என்ன, என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட லிங்க் என்ன, என்னோட கான்டாக்ட் என்ன, என்னோட ஆஃபர்ஸ் என்ன. அதனாலதான் அந்த 4 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க எனக்காக. So what else? That's all. And this video is just to give a response that everybody talks about me and get fame. And இப்போ மறுபடியும் ரீசெண்டா வந்து ஒரு 2-3 days வந்து சோஷியல் மீடியால வந்து நிறைய பேர் இப்போ இந்த சோஷியல் மீடியால நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றது, நான் வீட் அடிக்கிறேன்னு சொல்றது, என்ன வந்து கருப்புன்னு சொல்றது, இதுன்னு சொல்றது, அது இது எல்லாமே எந்த கூட்டம் பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். Keep doing it. இந்த ஒரு கூட்டம் வந்து ஆள் வச்சு பண்ற கூட்டம். I know the fame I have in Tamil Nadu. இப்ப நான் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்து அடிச்சுட்டே இருப்பேன் யார் என்ன பண்ணாலும். இனிமேட்டு ஐ டோன்ட் வாண்ட் இந்த கூட்டம் மற்றவங்களையும் வந்து ஸ்பாயில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றதை நான் விரும்பவே மாட்டேன். அண்ட் என்னோட ரியல் ஃபேம் என்ன, நான் யாரு, என்ன எல்லாமே ஒரு நாள் திருப்பி வந்துட்டே இருக்கும். என்ன குவெஸ்டின் பண்றீங்க, எனக்கு என்ன ஃபேம் இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்க எந்த ஹீரோ ஹீரோயினை விட I have the most national and international fame. I can give it in writing anywhere. அவங்கள அந்த தமிழ்நாட்டு தான்னா வேற யாருக்குமே தெரியாது. அண்ட் அவங்களோட ஃபேம் என்ன, மேக்ஸிமம் படம் நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். Do they have something really national or international fame? I am very popular in national level. Okay, அது எல்லா வித் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே வேணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ப்ரூஃப் தானே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. என்னோட பெருமையை நானே பீத்து கூடாதுன்னு நினைச்சேன். இந்த 6 வருஷம் நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி இந்த 6 வருஷம் நான் பாசிட்டிவ் பப்ளிசிட்டியில இருந்திருக்கேன். அதுக்காகவே இந்த வருஷம் ஃபுல்லா என் நேம் டேமேஜ் பண்ணிருக்காங்க. முக்கியமா என்ன, இந்த கேஸ், பண மோசடி, அது இது நிறைய பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் அடி கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப I'm going to talk for everything. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.